வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 1905 நவம்பர் 21 ஆற்றலுக்கும் பொருண்மைக்கும் இடையேயான தொடர்பை விளக்கும் ஆய்வு கட்டுரையை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வெளியிட்ட தினம் வரலாற்றில் இன்று. உலக தொலைக்காட்சி தினம். உலக தொலைக்காட்சி தினம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 21 கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தில் தொலைக்காட்சியின் முக்கியத்துவத்தை பற்றி எடுத்து சொல்லப்படுகின்றது. 1996 நவம்பர் 21 நடைபெற்ற அனைத்துலக தொலைக்காட்சி கருந்தரங்கின் பரிந்துரையின்படி ஐக்கிய நாடுகள் சபை இத்தினத்தை அறிவித்தது. அதன்படி 1997 நவம்பர் 21 முதன்முறையாக உலக தொலைக்காட்சி தினம் கொண்டாடப்பட்டது. உலக மீனவர்கள் தினம் கடலில் மீனவர்களுக்கு ஏற்படும் தொழில் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் நோக்கில் 40 மீனவ பிரதிநிதிகள் நவம்பர் மாதம் 21 1997 டெல்லியில் கூடி விவாதித்தனர். அப்போது உலகளவில் இணைந்து மீனவர்களின் உரிமைக்கு குரல் கொடுத்து போராடுவதற்காக மீன்பிடி தொழிலாளர்கள் பேரவை என்ற அமைப்பை உருவாக்கினர். இதன் மூலம் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பிரச்சனைகள், பாரம்பரிய மீனவர்களின் உரிமைகள், சுற்றுச்சூழல் பாதிப்பால் கடல் மாசடைந்து மீன்வளம் குன்றி மீன்பிடி தொழில் அழிவு பாதையில் செல்வது உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நவம்பர் 21 உலக மீனவர்கள் தினமாக அறிவிக்கப்பட்டது. உலக ஹலோ தினம். ஒவ்வொரு ஆண்டும் உலக ஹலோ தினம் நவம்பர் 21 கொண்டாடப்படுகிறது. 1973 எகிப்து மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளும் தங்களுக்கிடையே நடைபெற்ற போரினை முடிவுக்கு கொண்டு வந்தது. இத்தினத்தில் போர் முடிவுக்கு வந்ததை அடுத்து நவம்பர் 21 இரு நாடுகளும் ஹலோ சொல்லிக் கொண்டனர். ஒவ்வொருவரும் உலக அமைதிக்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்பதே இதனுடைய முக்கிய நோக்கமாகும். சர் சி வி ராமன், உலகம் போற்றும் இந்திய அறிவியல் மேதை சர் சந்திரசேகர வெங்கடராமன் 1888 நவம்பர் 7 திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருவானை காவல் என்னும் ஊரில் பிறந்தார். அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் அறிவியல் துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் இல்லாததால் கொல்கத்தாவில் நிதித்துறை துணை தலைமை கணக்கராக பணியில் சேர்ந்தார். மகேந்திரலால் சர்க்கார் நிறுவிய இந்திய அறிவியல் வளர்ச்சி கழகத்தில் பகுதி நேரமாக வேலை செய்தார். இசை கருவிகளின் அதிர்வுகள், ஒளி சிதறல் பற்றி ஆய்வுகளையும் இவர் செய்தார். ஒளி ஒரு பொருளில் ஊடுருவி செல்லும் பொழுது சிதறும் ஒளி அலைகளில் ஏற்படும் அலைநீள மாற்றத்தை இவர் கண்டுபிடித்தார். இப்படி சிதறும் ஒளியின் அலைநீள மாற்றத்திற்கு ராமன் விளைவு என்று பெயரிட்டார். இந்த கண்டுபிடிப்பிற்காகத்தான் இவருக்கு 1930 இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு அளிக்கப்பட்டது. இந்தியாவில் மட்டுமே படித்த ஒருவர் நோபல் பரிசு பெற்றது அதுவே முதல் முறையாகும். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1954 இவருடைய வாழ்நாளிலேயே அளிக்கப்பட்டது. 1957 அகில உலக லெனின் பரிசு இவருக்கு அளிக்கப்பட்டது. பெரும் புகழ்பெற்ற இந்திய அறிவியல் அறிஞர் சர் சி வி ராமன் தன்னுடைய 82 வயதில் 1970 நவம்பர் 21 மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. ஐசக் பாசவி சிங்கர், இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற ஐசக் பாசவி சிங்கர் 1901 நவம்பர் 21 போலந்து நாட்டின் லியான்சின் கிராமத்தில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. சொந்த வாழ்வில் துயரங்கள், விரக்தி, வறுமையோடு போராடினாலும் படைப்பு திறனால் உலக புகழ்பெற்று வெற்றிகரமான எழுத்தாளராக உயர்ந்த ஐசக் பாசவி சிங்கர் 1991 மறைந்தார்.